வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரே வார்த்தை அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரே ஃபார் நேஷன் மணின்ற ஹேஷ்டேக் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த லெவல் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, அந்த பேர் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, நேசமணின்ற பேர் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம், எதனால இந்த பேர் இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகுது, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோம்னா, ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்ல எந்த இடத்துல இந்த நேசமணின்ற பேர் ட்ரெண்ட் ஆனது காரணம் கேட்டீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ், அந்த பேஜில் ஃபாலோ பண்ணுற தமிழ்ஸ் தான் இதுக்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபேஸ்புக் பேஜ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவில் இன்ஜினியர் லேண்ட்ஸ். இந்த சிவில் இன்ஜினியர் லேண்ட்ஸ்ன்ற பேஜ், சிவில் இன்ஜினியர்ஸ் கற்றுக்கலாம். அதில் வந்து ஒரு வெளிநாட்டு நபர் என்னன்னு போஸ்ட் பண்ணுறாருன்னா, ஹார்மர் சுத்தியல் படத்தை எடுத்து ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறாரு. போஸ்ட் பண்ணிட்டு, இது உங்கள் நாட்டில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க, அங்கே உள்ள தமிழ்நாட்டில், அவங்க பேர் நான் சொல்லலை, இருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க. இது பேர் சுத்தியல், இது வந்து கான்ட்ராக்டர் நேசமணி தலையில் விழுந்துருச்சு, அதனால் அவர் சீரியஸாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொருத்தர் என்ன, அதே தமிழ்நாட்டுக்காரர் சேர்ந்த இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ப்ரே ஃபார் நேசமணின்ற மாதிரி ஹேஷ்டேகை உருவாக்குறாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர், இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் நேசமணி தலையில சுத்தியல் உள்ளது. இந்த கான்ட்ராக்டர் நேசமணி யாருன்ற ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, இந்த கான்ட்ராக்டர் நேசமணி யாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அண்ட் சூர்யா இணைந்து நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அந்த ஜெமின் இதுல வந்து பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டர் எடுத்திருப்பார், அவர் தான் நேசமணி. இந்த கான்ட்ராக்டர் நேசமணி யாருன்னு கேட்டீங்கன்னா, வடிவேல். வடிவேல் கேரக்டர், இந்த நேசமணி கேரக்டர் நடிச்சது தான் வடிவேல். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி வெந்த வெளிப்படம் வந்த வெளில வந்த படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல நடிச்சவர் தான் வடிவேல். வடிவேலோட பேர் தான் நேசமணி. அந்த நேசமணின்றவர் தான் அவர் தான் கான்ட்ராக்டர் நடிச்சாரு. அவர் தலையில தான் சுத்தி உள்ள அந்த வீடியோ எடுத்து, அந்த வீடியோ எடுத்து பல பேர் என்ன பண்றாங்க, அந்த வந்து அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் லேண்ட்ஸ் அந்த பேஜு கீழே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணி விடுறாங்க. இதுக்குதான், இதான் காரணம், இதான் தான் நேசமணி சீரியஸாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து பல பிரபலங்கள், இன்னைக்கு இந்தியாவில் சரி, பல பிரபலங்கள் வந்து நேசமணிக்கு ப்ரே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மீம்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இது உதாரணமாக நிறைய மீம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்ற மாதிரி கூட மீம்ஸ் வந்திருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நேசமணி தலையில் சுத்தியல் விழுந்ததுக்கு காரணமாக நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி ட்வீட்லாம் நிறைய மீம்ஸ் அடிக்கி விடுறாங்க. இது இதை வந்து உண்மை நம்பின சில பேர் வந்து, சில பேர் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இதில் வந்து ஹர்பஜன் சிங்கும் நம்ம நேசமணிக்காக ப்ரே பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்டிங் வந்து வேர்ல்டு லெவலில் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான மீம்ஸை போட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. கான்ட்ராக்டர் நேசமணிக்குன்ற வடிவேல் பேருக்கு வந்து மீம்ஸ் வந்து இன்னமும் வெளில வந்துகிட்டே இருக்கு. இதன் மூலமாக வடிவேல் லெஜண்ட்ன்றத நிரூபிச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்கு மனோபாலா ஒரு ட்வீட் பண்றாரு. என்ன ட்வீட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஹேஷ்டாக் நேசமணி வாட் ஆர் யூ டூயிங், என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல வந்து நம்ம ஹர்பஜன் சிங்க வேற லெவல், எப்போதுமே அவர் தமிழ்ல ட்வீட் பண்ணுவோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து நம்ம கான்ட்ராக்டர் நேசமணிக்காக என்ன மாதிரியான ட்வீட் பண்ணியிருக்காருன்றத தமிழ்ல, நம்ம அவர் தமிழ்ல ட்வீட் பண்ணதை நான் இங்க சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த இமேஜும் ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் வந்து எந்த மாதிரி இமேஜ் போட்டிருந்தாருன்னா, பிரபுவும் வடிவேலும் ஒரு படத்தில் வந்து பட்ஜி சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த பஞ்சாபிக்காரங்க மாதிரி இதெல்லாம் போட்டு தலையில் வந்து தலைப்பாகையெல்லாம் போட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பட்ஜி சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டுட்டு, அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு, என் இனிய நண்பன் நேசமணிக்கு, என்னது மஞ்சள் நிற டர்பன், டர்பன் தான் அந்த இதுன்னு நினைக்கிறேன், அந்த முண்டாசுன்னு நினைக்கிறேன், முண்டாசா இல்லை அந்த தலைக்கவசம் நினைக்கிறேன், தலைக்கவசமா அது என்ன சிங்கிக்கெல்லாம் போடுவாங்க அது பேர் டர்பன் நினைக்கிறேன், மீது அதிக அதீத பிரியம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்று மட்டும் நீ அணிந்திருந்தால், அந்த டர்பனை நீ அணிந்திருந்தால், நீ டச் மீண்டு வா நேசா. உண்மையிலே இவர் என்ன நினைச்சிட்டாரு, நம்ம நேசமணின்றவருக்கு உண்மையிலே சீரியஸ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சு ஹர்பஜன் சிங்கி ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை போல பல பிரபலங்களும் ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த நாள் இனியெல்லாமே வாழ்த்துக்கள். படிக்க உங்கள் ஏகே.